கோடீஸ்வராய நமக. வணக்கம். இன்றைய தினம் நாம் கோவையிலே பூமார்க்கெட் அருகிலே கோடீஸ்வரா ஃப்ரேம்வொர்க்ஸ் என்று கடை வைத்திருக்கின்ற திரு மும்மூர்த்தி அவர்களை பற்றி பார்க்கலாம். இந்த மும்மூர்த்தி ஐயா வந்து நேர்மையின் இலக்கணம், உண்மையின் சிகரம், அதாவது சாதாரண நிலைமையிலேயே ஒரு பொதுவான நிலைமையில் பார்த்தால் கூட நேர்மையாக இருப்பது என்பது அபூர்வம், மிகவும் சிரமம். இவர் தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நேர்மையாக இருந்திருக்கின்றார். அதை நினைத்தால் நமக்கு வியப்பாக இருக்கின்றது. சொல்லப்போனால் இதில் வியப்பேதும் இல்லை. ஏனென்றால் அவர் பகவான் தாத்தாவின் தயாரிப்பல்லவா? எல்லாம் வல்ல பரம்பொருள் நமது பரபிரம்மா கோடீஸ்வரனின் தயாரிப்பல்லவா இந்த மும்மூர்த்தி அவர்கள். 2008 ஏப்ரல் மாதம் ஒரு நாள் இவர் கடையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து சுக்ரவார்பேட்டில் இவரோட கடை இருந்தது, அதாவது கோயம்புத்தூரில் சுக்ரவார்பேட்டுங்கிற ஏரியாவில் இவர் கடை இருந்தது. இப்படி கடையில் உட்காந்து அப்படி அன்எக்ஸ்பெக்டடாக அப்படி லெஃப்ட் சைடு திரும்பி பார்க்குறப்ப வந்து ஒரு பர்ஸ் கிடந்ததுங்க. இவர் உடனே போய் அந்த பர்ஸை எடுக்கிறாருங்க. அந்த பர்ஸை எடுத்து உள்ளே பார்த்தாருனா அதில் அப்படியே 22 கேரட் பியூர் பவுனுங்க பல 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 மின்னுதுங்க. இவருக்கு எத்தனை பவுன்னு கணக்கு தெரியல. அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டார். அப்போ கூட ஒரு மனசு பாருங்கள், அந்த வினாடி கூட ஒரு மனசு எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஆஹா இதை மிஸ் பண்ணவங்க மனசு எவ்வளவோ பாடுபட்டிருக்கோம் அப்படின்னு தான் நினச்சார். இவருக்கு வந்து இன்னொரு 10 நாளில், அதாவது இந்த இன்சிடெண்ட் நடந்தது 2008 ஏப்ரல் மாதம் நடந்ததுங்க இந்த இன்சிடெண்ட். இந்த இன்சிடெண்ட் நடக்கிறப்ப ஒரு 10 நாள் கழித்து இவரோட மூத்த மகள் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை, இவர் பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு, கொஞ்சம் பண கஷ்டம்தான். அப்படி இருக்கப்ப நேர்மையாக இருக்கின்ற ஒரு மனிதனின் இயல்பு கூட சற்று மாறி போய்விடும் சபலத்தால். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, வெயிட் பார்த்துருக்காருங்க. பக்கத்தில் உள்ள ஒரு ஆசாரிட்டு போய் இவரோட நகைங்கிற மாதிரி காமிச்சிட்டு அதை வெயிட் போட்டு பார்த்துருக்காருங்க. அது வந்து கிட்டத்தட்ட 10 பவுனுக்கு அருகாமையில் இருந்ததுங்க. 10 பவுன் இவர் மனசு அப்படியே பாடுபட்டதுங்க. எதுக்காக பாடுபட்டதுன்னா, இதை பறிகொடுத்தவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு மனசு பாடுபட்டதுங்க. அப்புறம் என்ன பண்ணார், அந்த ஏரியா லோக்கல் கவுன்சிலரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் போய் ஆரஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த நகையை 10 பவுன் பியூர் 22 கேரட் நகையை ஒப்படைச்சாங்க. உடனே அங்கிருந்து அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர், அந்த சப் இன்ஸ்பெக்டர், 8 எல்லாரும் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா அப்படி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் அந்த ஆரஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் அந்த நகை இருந்து பின்னால் அந்த நகைக்குரியவர்கள் அது பேப்பர்லலாம் வந்து அந்த நகைக்குரியவர்கள் அந்த நகையை வாங்கிட்டு போயிட்டாங்க. இவருக்கு ரொம்ப காலில் உள்ளாத குறையாக நன்றி சொல்லிட்டு போனாங்க. இந்த விஷயம் கூட பேப்பர்லலாம் வந்திருந்ததுங்க. அந்த 2008 ஏப்ரல் மாதம் அந்த தேதி சம்மந்தப்பட்ட பேப்பர்களில், தினத்தந்தி பேப்பர், தினகரன் பேப்பர்லாம் வந்திருந்தது. அதனால் பாருங்கள், நேர்மையாக இருப்பதே ஒரு பெரிய காரியம். அதிலும் அந்த கல்யாணம் எல்லாம் வச்சுட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நேர்மையாக நடந்திருக்காரு பாருங்கள். அப்போ இவர் எவ்வளோ பெரிய உத்தமராக இருக்க வேண்டும், சரியா? சரி, இப்போ அது இருக்கட்டும். இப்போ இந்த மும்மூர்த்தி சாருக்கும் இந்த மும்மூர்த்தி அண்ணாவுக்கும் நம்ம எல்லாம் உள்ள பரம்பொருள் கோடி பகவானுக்கும் உள்ள அனுபவங்கள்லாம் பார்க்கலாங்க. அவற்றை நான் வந்து பேசினப்ப அவர் நிறைய அனுபவங்கள் சொன்னாருங்க. அதில் ஒரு 2-3 அனுபவங்கள் சொல்கிறாங்க இந்த தொடரில். அப்புறம் மீதி அனுபவங்கள் அடுத்த தொடரில் பார்த்துக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவங்க வந்து முதல்ல இவர் வந்து இவங்க அப்பா கடையில் தான் இருந்தார். அதாவது முதல்ல வந்து இவருக்கு தனிப்பட்ட முறையில் இவருக்கு கடை இல்லைங்க, இவங்க அப்பாவோட பொது கடைங்க அது. அந்த பொது கடையில் தான் இவர், இவங்க அண்ணன், இவங்க அப்பா எல்லாம் இருந்து பார்த்துட்டாங்க.
அது வந்து கருப்பண்ண செட்டியார் அண்ட் சன்ஸ்ன்ட்டு அந்த கடை பேர் சுக்ரவார்பேட்டில் வச்சுருந்தாங்க. அப்படியே வச்சுருக்கப்போ இவர் கடையில் உட்காந்துருக்கப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து 1981 டிசம்பர் மாதம் ஆக்கில் இவர் கடையில் வந்து மூணு பேர் கடையில் உட்காந்துட்டு இருக்காங்க. யார்? நம்ம மும்மூர்த்தி அண்ணன், மும்மூர்த்தி அண்ணனோட அண்ணன், மும்மூர்த்தி அண்ணனோட அப்பா, மூணு பேர் கடையில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பிள்ளையார் கோயில் ஐயர், அந்த பிள்ளையார் பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயில் குருக்கள் ஒருத்தர் வர்றாருங்க. குருக்கள் வந்து ஒரு பெரியவரோட ஃபோட்டோ கொண்டு வந்து இதை ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்கிறாருங்க. இவங்க பார்த்தாங்க, சரியாக எப்போதும் போல ஒரு வியாபார நோக்கில் அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ரெண்டு மூன்று அவர் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி அதே பெரியவரோட ஃபோட்டோ வெவ்வேறு ஃபோட்டோ தொடர்ந்து கொடுத்து ஃப்ரேம் பண்ண சொல்லி வந்தாருங்க அந்த ஐயர், அந்த பக்கத்தில் பிள்ளையார் கோயிலில் உள்ள குருக்கள் ஐயர் தொடர்ந்து ரெண்டு மூன்று வந்து அதே மாதிரி பெரியவர் ஃபோட்டோவை கொடுத்து ஃப்ரேம் பண்ண சொன்னோன்னே இவங்களுக்கு வந்து அந்த பெரியவர் மேலே அப்படி பார்க்க பக்கம் இவங்களுக்கு அந்த பெரியவர் மேலே ஒரு ஆவல் ஏற்பட்டதுங்க. இவங்க மூணு பேருக்கும், யாருக்கு? அதாவது மும்மூர்த்தி அண்ணாவுக்கு, அவங்க அண்ணாவுக்கு, அவங்க அப்பாவுக்கு, மூணு பேருக்கும் ஒரு ஆவல் ஏற்பட்டதுங்க. அதில் பர்டிகுலராக இவங்க அப்பா கேட்குறாரு அந்த ஐயர்கிட்ட, குருக்களையா இந்த பெரியவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஐயர் குருக்கள் சொல்கிறாரு, ஐயா ஒரு பெரிய மகானையா, பெரிய சித்தரையா, சிவபெருமானையா, மகாவிஷ்ணு ஐயா, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அதனால தான் இவ்வளோ தூரம் வார்த்தைகளால் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அந்த பகவான். அவர் வந்து பிரபிப்பாளையங்கிற ஊரில் ஒரு தெய்வீக நிலையில் இருந்துட்டு மக்களுக்கெல்லாம் அருள் பண்ணுறாரு அப்படின்னோடனே இவர் வந்து அப்பா கேட்குறாரு, மும்மூர்த்தி அண்ணனோட அப்பா கேட்குறாரு அந்த குருக்கள் ஐயர்கிட்ட, ஏன் சாமி இந்த பிரபிப்பாளையங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஐயர் சொல்கிறாரு, பிரபிப்பாளையங்கிறது பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டருங்க, டவுன் பஸ்லாம் போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க அப்பாவும் மும்மூர்த்தி அண்ணனோட அப்பாவும் மும்மூர்த்தி அண்ணனோட அண்ணாவும் போய் பார்க்குறாங்க. போய் பார்த்துட்டு அவங்க வந்துடுறாங்க. அப்புறம் ஒரு ட்ரிப்பு இன்னொரு நாள் வந்து மும்மூர்த்தி அண்ணா போகிறாருங்க, பிரபிப்பாளையம் போய் பகவானை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த மாபெரும் உருவத்தை பார்த்தவுடன் இவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் புள்ளரிச்சதுங்க. முன்ஜென்ம தொடர்பாக என்னன்னு தெரியல, அப்படியே இவர் சொல்லொண்ணாத திகப்பிலும் ஆச்சரியத்திலும் அதிசயத்திலும் மகிழ்ச்சியிலும் வாழ்ந்தாருங்க, இன்பக் கடலில் திளைச்சாருங்க. நமஸ்காரம் பண்ணிவிட்டு பகவானை விட்டு போகாமல் தாத்தா பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தாருங்க. இப்படியே இவர்களது நட்பு இவர்களது தரிசனம் ஆரம்பித்து தொடர்ந்து நடந்ததுங்க. இவங்க அப்பா அண்ணன் கூட போகிறத விட்டுட்டாங்க, ஆனால் நம்ம மும்மூர்த்தி அண்ணா வந்து மாதம் 2 மூணு ட்ரிப்பு தொடர்ந்து போவாருங்க. அவர் தொடர்ந்து போகிறப்ப ஏகப்பட்ட அனுபவம் ஏற்பட்டதுங்க. ஒரு ட்ரிப்பு பகவான் சன்னிதியில் மும்மூர்த்தி அண்ணா உட்காந்துட்டுருக்காரு. அப்போ உட்காந்துட்டுருக்கப்ப அது வந்து 1984 அக்டோபர் மாதம் 31 அப்போ வந்து உட்காந்துட்டுருக்காருங்க. இருக்கப்போ திடீர்னு பகவான் வந்து நம்ம கோடி பகவான் அந்த ஈஸ்வரன் திடீர்னு காற்றை பார்த்து சொல்கிறாங்களாம், சுட்டே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறிக்க பார்த்துட்டு இருந்தாராம். எங்கேயோ ஒரு பார்வை பக்கத்தில் இவர் வெகு அருகாமையில் இருந்திருக்கின்றார் நம்ம மும்மூர்த்தி அண்ணா. அவருக்கு இது தெளிவாக கேட்டது, மற்றவர்களுக்கு புரிந்த சில பேருக்கும் கேட்டது, இவருக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் அவர் அந்த சொன்னதை மறந்துட்டார். அப்புறம் மறுநாள், அதாவது நவம்பர் மாதம் 1 அதே 84 தினமணி பேப்பரில் வருதுங்க, தலைப்புச் செய்தி போட்டிருக்கான், பாரத பிரதமர் இந்திரா காந்தி கொல்லப்பட்டார், அவரது காவலாளர்களே அவரது காவலாளர்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு தலைப்புச் செய்தி போட்டு ஃபுல் நியூஸும் போட்டிருக்கானாங்க. இந்த மாதிரி கோடி பகவானின் தீர்க்க தரிசனமானது மிகவும் வியக்கத்தக்கது. கோடி பகவானை பொறுத்தவரை மறுநாள் நடக்கிறத மட்டுமா சொல்லுவார், அவர் அடுத்த யுகத்தில் நடக்கிறத கூட சொல்லுவார், 3 கழிச்சு நடக்கிறது கூட அவர் சொல்லுவார். அதனால் அந்த கோடி பகவானின் மகிமைகளை நாம் அளக்க முடியாது. கோடி பகவானின் மகிமைகளை அளப்பது என்றால் அது கடலிலே இறங்கி அந்த கடலை அளப்பதற்கு சமமான முயற்சியாகும், அதைவிட பெரிய முயற்சியாகும். அப்புறம் இன்னொரு சம்பவம் சொன்னாருங்க நம்ம மும்மூர்த்தி அண்ணா. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் மும்மூர்த்தி அண்ணா பகவான் சன்னதியில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து உடுமலையிலேருந்து ஒரு அம்மா வர்றாங்க.
அந்த அம்மா வந்து பகவான் சன்னதியில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கப்ப திடீர்னு கோடி பகவான் என்ன பண்ணாரான், அப்போ யாரோ ஒருத்தவங்க கோடி பகவானுக்கு ஒரு 2 ரூபாய் கொடுத்தாங்களாம். டக்குன்ட்டு அந்த 2 ரூபாய்க்கு கோடி பகவான் வாங்கி அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாராம். அந்த அம்மா விக்கிற உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா அவர் குனிஞ்சு பார்த்து சொல்கிறாராம், இந்த 2 ரூபாயில் நீ சாப்பிட்ருவியா அப்படின்னாராம். இந்த அம்மா வந்து இந்த அம்மாவுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி ஏதோ அதுக்கு ஆன்சரே பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் அங்கேயே பகவான் சன்னதியிலே உட்காந்துட்டு அப்புறம் வெளியே கிளம்பிருச்சாங்க. நம்ம மும்மூர்த்தி அண்ணாவுக்கு ஒரு கியூரியாசிட்டி, எப்படியாவது அந்த அம்மாட்ட கேட்கணும் என்ன நடந்தது கேட்கணும் அப்படின்ட்டு உடனே அவர் அவசர அவசரமாக மாட்டிப்பிடி இறங்கி கீழே வர்றாருங்க. கீழே வந்தால் வேப்பமரத்துக்கிட்ட அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்கு. அந்த அம்மாட்ட, அம்மா உடுமலையம்மா, இவர் உடுமலையம்மான்னு தான் கூப்பிடுவார். உடுமலையம்மா, என்னம்மா பகவானுக்கு திடீர்னு யாரோ கொடுத்த 2 ரூபாயை உன்ட்ட காமிச்சு இந்த 2 ரூபாய்க்கு சாப்பிட முடியுமான்னு உங்களை கேட்குறாரு என்னம்மா அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லுதான், அதை ஏங்கய்யா கேட்குறீங்க, ஒரு 4 நாள் முன்னாடி எங்கள் வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்தார். அந்த சாமியார் வந்து நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இருந்தேன், அவசரமாக கிளம்பிட்டு இருந்தேன், வீட்டை பிடிச்சிட்டு வெளியே கிளம்பிட்டுருந்தேன். வாசப்படியில் காலை வச்சு வெளியே போகிறப்ப ஒரு சாமியார் வந்து, அம்மா பசிக்குதுமா சாப்பிடணும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னாரு. நான் உடனே என்ன பண்ணேன், உள்ளே திறந்து சாப்பாடு பழசம் கொடுக்க ஏதோ கொடுக்காம 2 ரூபா இமீடியட்டாக என் கையில் வச்சுருந்தாங்க. அந்த 2 ரூபாயை கொடுத்து இதில் போய் சாப்பிட்டுக்குங்க, இந்த 2 ரூபா பணத்தை வச்சு சாப்பிட்டுக்குங்கன்னு சொன்னாங்க. அதைத்தான் கோடி போகணும், அதே 2 ரூபாயை அதே மாதிரி 2 ரூபாயை காமிச்சு இந்த 2 ரூபாய்க்கு யாராவது சாப்பிட முடியுமான்னு எனக்கு கிண்டல் பண்ணுறாருங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் அப்படியே அதிசயிச்சு போயிட்டாருங்க. நம்ம மும்மூர்த்தி அண்ணன், வணக்கம். முதல்ல மும்மூர்த்தி அண்ணா, உங்களை எனக்கு நல்லா தெரியும். கோயம்புத்தூரில் நான் வந்து உங்கள் கடைக்கு அடிக்கடி வருவேன், நம்ம தாத்தாவோட மகிமைகள்லாம் பேசுவோம். எங்கள் வீடு கிரகப்பிரவேசத்தப்போ கூட நான் உங்கள்கிட்டலாம் சொல்லி ரொம்ப பேசிகிட்டு இருந்தேன் சம்மந்தம் உங்கள் வாழ்த்து வேணும்ட்டு. ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் முன்னால், நீங்கள் மறந்துருப்பீங்க. 2005-2004 இருக்கும். ஆமாம்மா, ஆமாம்மா, அந்த அந்த டயத்தில் தான் பேசிக்கிட்டே இருக்க சொல்கிறான் சொல்கிறான் சுட்டே போட்டான் அப்படின்னு சொல்லி சாமி திடீர்னு பேசினார். அந்த நேரத்தில் தான் அங்கே டெல்லியில் இந்திரா காந்தி அம்மாவை சுட்ட சமயத்தில் சாமி அந்த வார்த்தையை சொன்னார், சொல்கிறான் சொல்கிறான் சுட்டுக்கிட்டே இருக்கான் போட்டான் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் இருந்தீங்களா பக்கத்தில்? ஓ, நிறையா ஒன்றும் இருந்தால்தான் சொல்லலாங்க, பூரா நிறையா இருக்குது சாமி பற்றி சொல்லுங்கள். அம்மா சாமிகிட்ட வந்து ரெண்டு உட்காந்துக்கு ஆசீர்வாதம் வாங்க வந்து அப்போ 2 ரூபாய் காட்டி இதை வச்சு சாப்பிட முடியுமான்னு கேட்டார். சரி சரி, அந்த அம்மா ஒன்றும் சொல்லாமல் வந்துச்சு. சரி, அது என்னம்மா இப்படி கேட்க அந்த மாதிரி கேட்க காட்டி, போன வாரம் வீட்டுக்கு வந்தார் ஒரு சாமியார், பசிக்கு சாப்பிட கதாச்சும் கொடுக்கணும்னு கேட்டார். நாங்கள் கலை புரிஞ்சு வெளியே வரும்போது ஒரு 2 ரூபாய் கொடுத்து கலையை போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ அதே 2 ரூபாய் காட்டி எங்கிட்ட கேட்குறாரு, சாப்பிட முடியும் பார்த்து கேட்குறாரு. இது மாதிரி பல அனுபவங்களை சொன்னார். நமது மாபெரும் சிவபெருமான் அந்த மகாவிஷ்ணுவின் அருமைகளையும் பெருமைகளையும் சொல்வதென்றால் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம். ஆத்ம நன்றி.